ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு தஸ்மி சேனல். இன்றைக்கி நம்ம சீக்ரெட்டான ஒரு பிரியாணி மசாலா கறி மசாலா பவுடர் பார்க்கலாமா? இது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்கள் சமையலே கம கமன் கமக்கும். என்ன சீக்ரெட்டான மசாலா உன் சமையலில் போட்டேன்னு எல்லாருமே கேட்பாங்க. இது ஒரு முஸ்லீம் ஸ்டைலில் பிரியாணி மசாலா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சமையலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், எல்லாருமே கேட்பாங்க. வாங்க இந்த சீக்ரெட் மசாலாவை பார்க்கலாம். இதுக்கு நான் பட்டை 100 கிராம், நாட்டுப்பட்டை சுருள் பட்டை ரெண்டும் சேர்ந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். கல்பாசி ஒரு 10 கிராம், பாக்கெட்டே 16 ரூபா தான் போட்டிருக்காங்க. இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா இது ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மீதியை ஸ்டோர் பண்ணிக்கலாம். காடமன் ஏலக்காய் இது ஒரு 25 கிராம். இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கலாம். மராட்டி மொக்கு 20 கிராம். இது வந்து பாக்கெட் ப்ரைஸே பாருங்கள், அதிலேயே போட்டிருப்பேன். அண்ணாச்சி பூ 25 ரூபா தான், அது வந்து 20 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்பைசஸ் எடுத்து நம்ம தாளிக்கும் போதும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். சோம்பு நீங்கள் ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த பாக்கெட்டை வந்து 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி தான் செய்கிறேன், ஒரு 3 வீக்ஸ் 1 மந்த் வரும். இது வெளியிலே வச்சுக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுன்னா நிறையா குவான்டிட்டி கூட செஞ்சுக்கலாம். சுருள் பட்டை நாட்டுப்பட்டை ரெண்டும் சேர்ந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். மராத்தி மொக்கு இது வந்து பேக்கெட் 10 ரூபீஸ் தான், நம்ம ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். மராத்தி மொக்கு அன்னாசி பூ அது ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். நான் இப்போ குவான்டிட்டி கம்மியாக தான் செய்கிறேன், உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் இது ஒரு 3 வீக்ஸ் 1 மந்த் நம்ம யூசேஜ் பொறுத்து வர மாதிரி தான் செய்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வேணும்னா பல்காக செஞ்சுக்கோங்க, மீதியெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். அன்னாசி பூ வந்து ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 25 கிராம், 25 பீஸ்லேருந்து ஒரு 30 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் இந்த ஸ்மெல் பிடிக்கும்னா நிறையா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கிராம்பு எடுத்துக்கிறேன். கிராம்பு ஒரு 20 கிராம் எடுத்தால் போதும். கிராம்பு வந்து எடுக்கும்போது நம்ம மொக்கோடு தான் எடுக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி கிராம்பு நம்ம கூட போட்டுட்டோன்னா சமையலோட டேஸ்ட்டுக்கு எடுத்துரும், அதனால் கிராம்பு கம்மியாகவே போட்டுக்கலாம். 20 கிராம் போட்டுக்கிறேன் இப்போ நான், இந்த கப்பில் தான் நான் காமிக்கிறேன், நீங்கள் அளந்து போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கப்பில் காமிச்சிருக்கேன். ஜாதி பத்திரி பேக்கெட்டே 24 ரூபீஸ் தான், இது ஒரு 5 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி தமிழ் இங்கிலீஷில் நான் ஃபுல்லாக கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அளவுகளோடு கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னு எடுத்துக்கோங்க. 5 கிராம் இப்போ ஜாதி பத்திரி எடுத்துக்கிறேன். கல்பாசி நம்ம 10 கிராம் எடுக்கணும், நான் இதை ஆட் பண்ண மறந்துட்டேன், பாக்கெட்டில் காமிச்சிருப்பேன் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஜீரகம் ஒரு 15 கிராம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் செரிமானத்துக்கு யூஸ் ஆகும். பெப்பர் மிளகு 25 கிராம் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட செரிமானத்துக்காக தான், அஜீர்ணம் பிரச்சனை வராமல் இருக்கிறோம் அதுக்காக தான். நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஹெல்த்து தான், அதுக்காக தான் இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம நான்வெஜ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக ஆட் பண்ணுறோம். இது இஞ்சி பூண்டு கூட நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும், அப்போ வந்து நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அஜீர்ணம் ஆகாது. இப்போ நான் சோம்பு 20 கிராம் எடுத்துக்கிறேன். நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே ஹெல்த்தி ஸ்பைசஸ் தான், அதுக்கு தான் நான்வெஜ் நம்ம சாப்பிடும்போது இந்த ஹெல்த்தியான ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கிறோம். இந்த மசாலா டேஸ்ட்டும் கூட நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. இப்போ நான் பிரிஞ்ச் லீஃப் பிரிஞ்ச் பிரியாணி எல்லாம் வந்து ஒரு 15 கிராம் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம அரைக்கும்போது கடைசியாக கல்லுப்பு சேர்த்து அரைக்கணும், அப்போ தான் கெடாது. நம்ம வந்து இதை அடுப்பில் வறுக்க போகிறது கிடையாது, நம்ம இதை வெயிலில் அப்படியே காமிச்சிட்டு அரைக்க போகிறோம். அப்படியே பாருங்கள், இந்த மீதி பாக்கெட்லாம் நம்ம திரும்ப திரும்ப அரைச்சிக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவு அரைச்சிக்கிட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு வரும். பாருங்கள், இது எல்லா ஸ்பைசஸையும் நம்ம வெயிலில் கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு நம்ம அப்படியே மிக்ஸி கப்பை க்ளீன் பண்ணி மிக்ஸி கப்பை காய வச்சு அரைச்சிக்கலாம். ஈர மிக்ஸி கப்போடு நம்ம அரைச்சிட்டா
அந்த மசாலா கெட்டு போயிடும், வெளியில் வச்சாலும் கெட்டு போயிடும். ஈரம் இல்லாமல் நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு மாதம் வரையும் வெயிலில் வெளியிலேயே வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் குவாண்டிட்டி நிறையா அரைச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கெடாமல் இருக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, வண்டு வராது. நான் இப்போ பாருங்கள் இது மாதிரி பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் வந்து சமைக்கும் போது தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், அதனால் அந்த பாக்ஸில் கொஞ்சம் வச்சுட்டு மீதியை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு மசாலா ஒரு ஸ்பூன் போட்டோன்னா இது ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சமைக்கலாம். நான்வெஜ்ஜுக்குன்னா 2 ஸ்பூன் போடுங்க, மட்டன்னா சிக்கன்னா 1.5 ஸ்பூன் போடுங்க, வெஜ்ஜுனா 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் வெயிலில் எடுத்துகிட்டு வந்து காய வச்ச பிறகு இதை நான் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு, மிளகு, ஜீரகம், பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, ஏலக்காய், ஸ்மெல் பிடிக்குன்னா கூட சேர்த்துக்கோங்க, அன்னாச்சிப்பூ, கல்பாசியும் ஆட் பண்ணிக்கோங்க, மறந்துட்டேன், மராத்தி முக்கு, கிராம்பு. கிராம்பு அதிகமாக போச்சுன்னா டேஸ்ட்டுக்கு எடுத்துரும், பார்த்துக்கோங்க. பட்டை, சுருள் பட்டை, நாட்டுப்பட்டை ரெண்டும் சேர்ந்து 100 கிராம். பாருங்கள் நான் தமிழ் இங்கிலீஷ் அளவுங்களோட போட்டிருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் அப்படியே அரைக்க போகிறேன். இதை வந்து நான் அடுப்பில் வறுக்கவே கிடையாது, வறுத்தா அதோடய டேஸ்ட்டு மாறிடும், அதனால் நான் வறுக்காமல் அப்படியே அரைக்க போகிறேன். வெயிலில் மட்டும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காமிச்சிட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வரும், வீடே கம கமன்னு நறுமணமாக இருக்கும். இது ஒன்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப இது இல்லாமல் சமைக்கவே மாட்டீங்க. இந்த பொடி இருந்தால் தான் சமையலே டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள் கடைசியாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணால் கெடாது அவ்வளோதான். இது மாதிரி ஸ்பைன் பவுடராக அரைச்சிக்கலாம், வீடே மணக்கும். நீங்கள் இந்த பவுடர் அரைச்சதுமே வீடே மணக்கும். அப்போ சமையலில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி கண்ணாடி பாட்டில், காஃபி பவுடர் பாட்டிலில் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ப்ரூ காஃபி, சன்ரைஸ் இது மாதிரி பாட்டில் வரும்ல, அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாட்டில் வந்து க்ளீனாக கழுவி காஞ்சிருக்கணும், மிக்ஸி கப்பும் காஞ்ச மிக்ஸி கப்பில் தான் அரைக்கணும். பவுடர் வந்து ஆறின பிறகு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நான்வெஜ் மட்டனுக்குன்னா 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு கூட. வெஜ்ஜுனா 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன், அது மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது ஆல் பர்பஸ் யூஸ் ஒன் மசாலா. இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, சுக்கா, வெஜிடபிள்ஸ் பொரியல், குருமா, இட்லி சாம்பார், எக் மசாலா, எக் கிரேவி, ப்ரான் கிரேவி, வெஜ் பிரியாணி, எக் குருமா, குஸ்கா, கீ ரைஸ், சில்லி சிக்கன், காலிஃப்ளவர் சில்லி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கபாப், கோலா உருண்டை, கிராப், இது எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் கொடுக்கும், செரிமானமும் ஆகும், ஸ்பைசஸ் எல்லாமே உடம்புக்கு ஹெல்த். இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ற லிஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்துக்கோங்க. இதுக்கு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெடாமல் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது, காஞ்சிருக்கணும், கழுவி காய வச்சு வெயில் எடுத்து ஸ்டோர் பண்ணணும், காய வச்ச பாட்டிலில் தான் போடணும். செகண்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிக்ஸி கப்பை வந்து ஈரமே இல்லாமல் காஞ்சிருக்கணும். தேர்டு, சூடாக அரைச்ச பவுடரை கொட்டி மூடிடக்கூடாது, ஆற வச்ச பிறகு தான் மூடணும். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ தான் கெடாது. பாருங்கள் மிளகு, ஜீரகம் இதையும் நான் அரைச்ச ஒரு பாட்டிலில் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம சூப்பு, சுவரட்டி, கிரேவி, மட்டன் கிரேவி இதுக்கெல்லாம் கடைசியாக இந்த மிளகு ஜீரக பவுடர் போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி மசால் பவுடர் நம்ம சமையலுக்கு எல்லாத்துக்குமே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் வந்து கம்மி குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன், 3 வீக்ஸ், 1 மந்த் தான் வரும் நம்ம யூசேஜை பொறுத்து. பல்காக 6 மந்த்துக்கு வர மாதிரி கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டா வாசம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த அளவு செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி மசாலா வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது இல்லாமல்
நீங்கள் சமையலும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு இந்த பிரியாணி மசாலா பவுடர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.